இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பயங்கரமா பஜ்ஜி பட போறோம். அதுவும் சாதா பஜ்ஜி இல்லைங்க, எக்கச்சக்கமான வியர்டு காம்பினேஷன்ல பஜ்ஜி பட போறோம். என்னென்ன பஜ்ஜி பட போறோம்? எல்லாம் மாங்காய் பஜ்ஜி, கொடமலா பஜ்ஜி, இது என்ன வெள்ளையா இருக்கு காய், என்ன காய்? வெள்ளரிக்காய் பஜ்ஜி, முள்ளங்கி பஜ்ஜி, முள்ளங்கி பஜ்ஜியா? பாவக்காய் பஜ்ஜி, தக்காளி பஜ்ஜி, எலுமிச்சம்பழ பஜ்ஜி, எலுமிச்சம்பழ பஜ்ஜி போட போறோம். கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் பஜ்ஜி போட போறோம். ஆமா, அது மட்டும் கிடையாங்க, இங்க முன்னாடி பாத்தா இங்க லேஸ் இருக்கா? லேஸ் இருக்கு, ரஸ்க் இருக்கு, ஓரியோ இருக்கு, எப்படி என்ன ஊத்துறோம் பாத்தியா, செம்மையா இருக்கப்பா. வாழ்க்கையில முத முத இப்பதாங்க பஜ்ஜிய நாங்க போட போறோம். நீ போட்டு கேப்பதுக்கு மாடியே சமையல் நிக்கிறேன். போயிடலாமா? போயிடும். ஓகே, இப்ப ஒண்ணுமே பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன கொதிக்கட்டோம்னா? ஆமா, என்ன கொதிச்சோடனே பஜ்ஜிய போடுறோம். போதுமா? எடுத்துலாமா? அப்படியே வைக்கிறோம், நம்ம எல்லா கடையும் போடலாம். பயங்கரம். அடுத்து கத்திரிக்காய் பஜ்ஜி போட போறோம். ஆமா, இது வரைக்கும் இந்த மாதிரி பஜ்ஜி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. எங்க கத்திரிக்காய் காமிங்க? சம்பையா இருக்கு கத்திரிக்காய். இங்க பாத்தீங்களா, நல்ல நறுக்கி வச்சிருக்கோம். உள்ள நல்ல மிக்ஸ் போற மாதிரி விடுங்க. என்ன அப்படி என்னடா வித்தியாசமான போடுங்க. என்ன வருது? கத்தரிக்காய், கத்தரிக்காய் தூப்புறப்பு. நம்ம இதுல எல்லாத்துலயும் கொம்பு முளைச்சிருக்கு. அது ஏன் கொம்பு முளைக்குது? அது நம்ம வட போனதில்ல. முட்டை போட்டா இருக்குது. போடுங்க, அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. அம்மா இந்த தா பயங்கரம். அப்படியேவா? ஆமா.
ஓகே நம்ம குக் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆமா யார் யார் எதை எதை டேஸ்ட் பண்றாங்க பாத்துறோமா? பாத்துறோம். போலாம் போலாம் வாங்க. இப்போ நம்ம பாய்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமா அசம்பல் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம போட்டோ வடி எடுத்துருவோமா? எடுத்து பாத்துறோமா? ஓபன் பண்ணிரலாமா? ஓபன் பண்ணிரலாம். இத சாப்பிட்டு பாத்துறலாமா? பாத்துறலாம். என்ன சூப்பர் வேற லெவல் பையே. என்னாச்சு? மாங்கொட்டை. ஓ மை காட், மாங்கொட்டை செம்ம. வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மையா இருக்கு. நம்ம ஏ செம்ம செம்ம. நெக்ஸ்ட் அம்மா வந்திருக்கு. என்ன மடை எடுக்கறீங்க? எடுங்க எடுங்க. ஏய் என்னம்மா எதுக்கு இந்த வடை எடுத்துக்கீங்க? பஜ்ஜி மாதிரி இருக்குல்ல. அதனால எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஆ நல்லா நறுக்குன்னு கடிக்கணும் ஒண்ணு வச்சு. அம்மா சூப்பர் வடை எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். நறுக்குன்னு கடிங்க. ஏய் எப்படி வடை? பயங்கர ரஸ்ட். என்ன பஜ்ஜி தெரியுதா உங்களுக்கு? என்ன பஜ்ஜி? லேஸ் பஜ்ஜி பாத்திரம் கண்டுபிடிச்சாங்க. சாப்பிட்டு சொல்லுங்க டேஸ்ட். எப்படி இருக்கு? உருளைக்கிழங்கு பச்சை மாதிரி இருக்கா? சூப்பராப்ப. சூப்பர். உருளைக்கிழங்கு பச்சை வேற லெவல் இருக்கு. அப்ப லேஸ் பச்சை சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் கையல் வடி எடுக்க போறாங்க. எந்த பச்சை எடுக்க போறீங்க? பெருசா எடுங்க. பெருசா இருக்கு. நான் சிறுசா எடுக்கிறீங்க. லபுக்கு வாயில போட்டு கட்டிங்க கட்டிங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டியா இருக்கா? பஜ்ஜி இந்த மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட்டீங்களா? அடுத்து ஸ்வேதா எடுக்க போறாங்க. என்ன எடுக்க போறீங்க? என்ன சின்ன பஜ்ஜி எடுக்கிறாங்க? எதுக்கு நடுக்கும் கடிங்க? பிச்சை பார்க்க கூடாது. கடிக்கணும். வாயில வச்சு கடிங்க. தப்புச்சிட்டாங்க. என்ன பஜ்ஜி முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு தானே என்ன பஜ்ஜி தெரியா? இவ்வளவு கேவலமான ஒரு பஜ்ஜி சாப்பிட்டதே இல்லை. என்ன பத்தி கண்டுபிடிக்க முடியலையா? தெரியல. இன்னைக்கு நினைக்குதா? சரி அதே மாடல்ல இருக்கிற ஒரிஜினல் பெரிய பச்சை இதுதான். இதை எடுத்து பாத்துருவோமா? நீங்களே நீங்களே தின்னுங்க. தின்னுட்டு சொல்லுங்க. ஆன் வச்சு. எப்படி இருக்கு? என்ன என்ன பச்சி எடுக்க போறீங்க? வெங்கடேஷ் வந்திருக்காரு. எல்லாமே மோசமான பச்சி தான். எப்படி கண்டுபிடிக்கிற எல்லாத்தையும் டக்கு 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 டக்குனே? அதான் கண்டுபிடிச்சிருக்கியா? அதானே சும்மா அதை எடுத்து தின்று. அதான் உனக்கு நல்லது இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம். முட்டும் போட்டோம். ஏய் சொம்ம கடிக்கலாம் கடிக்கலாம். நீ ஓடக்கூடாது பிடிச்சிட்டு கேட்டா. ஏய் கடிக்கலாம். தட்டி என்ன கடிக்க முடியல.
நீ என்ன ரியாக்ஷன் பண்ணங்க தான் நீ ரியாக்ஷன் பண்ணி என்ன இருக்கு நினைச்சிட்ட நீ முட்டை போடா நினைச்சியா நீ நினைச்சிட்ட போடா இருக்குடா 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 முட்டை போட ஒரே ஒரு முட்டை போட்டா இருக்கு அது பேரு கண்டுபிடிக்கவும் சரி எனக்கு வேணாம் அது ஆ செட்டி போடு நெக்ஸ்ட் நவீன் பிரசாத் வந்திருக்காரு என்ன எடுக்க போறீங்க டேய் எல்லாமே செம்மடா இனிமே எல்லாமே செம்ம பெரிய பெரிய ஐட்டமா இருக்கு என்ன இருக்கு அப்பா வந்திருக்காரு அப்பா வந்திருக்காரு குக் பண்ண அவரே வர என்ன பயத படுறீங்க அப்பாவுக்கே தெரியும் கத்திரிக்காய் பத்தியா ஆனா அப்பாவுக்கும் கத்திரிக்காய்க்கும் ஒரு இணை புரியாத பந்தம் இருக்கு ஏன்பா அப்படியே அப்பாவுக்கு கத்திரிக்காய் பயங்கரமா பிடிக்கும் அப்படியா கட்டிங்கப்பா சாப்பிடுங்க அப்பா சிக்கன் மாதிரி வாசப்பா ஒருத்தருச்சா சொல்லிட்டு கடிக்கவே மாட்டேன் என் கத்திரிக்காய முள்ளங்க போகும்போது மறக்காம